இந்த இவ்வளவு விடயங்களும்
இந்த பகுதியிலே வினாக்கள் வரும் என்று வினாக்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் விடைகள் இலகுவாக உங்களுடைய மனதிலே வரும். ஆகவே இந்த பாடத்திலே நான் 14 மேற்பட்ட பெரிய வினாக்கள் தந்திருக்கிறேன், பல சந்தர்ப்பங்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறேன், பல இலக்கண வினாக்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறேன், ஒத்து சொற்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அதுபோல இந்த கதையிலே இடம்பெறுகின்ற திசை சொற்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். கதாபாத்திரங்களை பற்றிய விடயங்கள் எல்லாம் மிக தெளிவாக முன்னுக்கு நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அவற்றை நீங்கள் கருத்திலே கொண்டு மிக கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். இனி நாங்கள் இந்த கடந்த கால வினாக்களுக்கு நாங்கள் போக போகிறோம். இது மிக முக்கியமான விடயம். இந்த கடந்த கால வினாக்கள் என்பது புதிய பாடத்திட்டம் அறிமுகமாகிய பின்னர், புதிய பாடத்திட்டம் அறிமுகமாகிய பின்னர் 2016 முதன் முதலாக பரீட்சை நடைபெற்றது. அந்த 2016 இருந்து 2016 டிசம்பரிலே இருந்து 2016 டிசம்பரிலே இருந்து மஞ்சோனா மரத்தில் இருந்து இப்போதுதான் பக்குள் பறந்து போனது என்ற பின்னா 2016 பின்னா 2016 பின்னா இங்கே இது ஒரு குறு வினாவாக வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இது 2016 ஒரு குறு வினாவாக வந்திருக்கிறது. மஞ்சோனா மரத்தில் இருந்து இப்போதுதான் பக்குள் பறந்து போனது. மஞ்சோனா மரம் என்பதன் திருத்தமான வடிவம் மஞ்சமுன்னா மரம் என்பதா? இது நீங்கள் உங்களுடைய பாஸ் பேப்பர்களே, நீங்கள் எல்லாரும் அந்த கடந்த கால வினா புத்தகம் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக் கொண்டால் மஞ்சமுன்னா மரம் என்பதை நீங்கள் பார்த்து அடையப்படலாம். பக்குல் என்றால் ஆந்தை, ஆந்தைக்கு என்ன ஒரு பெயர் இருக்கின்றது? ஊகை. இந்த இரண்டு பெயர்களும் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் 2016 குருவினா அமைப்பிலே வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். 2016 குருவினாவாக வந்திருக்கின்றது. Thank you.
இது வந்து இந்த வினா வந்து கட்டளை வினா அல்ல,
பாடம் அது தற்கால கவிதைகள் என்ற ஒரு
எல்லாரும் நீங்கள் அதை படித்து பயன்படுத்த